கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் ஒரு சூப்பரான விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றேன். இத்தனை வருஷம் நான் ஹாபியில் இருக்கேன், பட் நான் இதை எப்படி மிஸ் பண்ண அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு ஒரு புது விஷயம் நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன், அதுவும் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். இது வந்து சக்ஸஸாக முடிஞ்சிச்சுன்னா நிறைய நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம், நான் கார்த்திக். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இந்த டாப்பிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு, ரொம்ப சின்ன விஷயம் தான், ரொம்ப நேரம் நான் எடுக்க மாட்டேன். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஆஸ் எ யூடியூபர் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ட் எடுக்கணும், இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய ஆசைப்படுவோம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனாக இப்போ வந்து இருக்காரு. ஸோ அவரை மாதிரி நம்மளும் வந்து வீடியோ குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்படி யாடுறது என்ன அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப் ஒன்று காட்டுறேன். நிறைய பேர் இவர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, பார்த்துட்டு இருப்பீங்க. அக்வேரியம் ரிலேட்டட் தான் இவரும். ஸோ அவரோட வீடியோ இப்போ நான் அவர் காட்டுறேன் ஒரு 30 seconds. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது என்ன சேனல் அப்படின்றதே நான் வந்து சொல்கிறேன், பாருங்கள். செமையாக இருந்ததில்ல. ஸோ அவரோட வீடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. நான் வந்து லேர்ன் பண்ணணும், அதை தவிர்த்து வந்து எனக்கு பார்க்க ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்கணும், பார்த்தா ஒரு ஹாப்பி ஃபீலிங் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இவரோட சேனல் வந்து போய் பாருங்கள். அந்த வீடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து அப்படி இருக்கும். எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி நம்மளும் வந்து நம்ம சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணணும்ன்ட்டு, பட் அதுக்கு நிறைய வந்து செலவாகும். பட் ஸ்டில் ஓகே, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் நம்மளும் வந்து கொடுக்கலாம். இப்போதைக்கு இவரோட சேனல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அவரோட லிங்க் தரேன், பாருங்கள். என்னடா இது வந்து ப்ரொமோஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை, அவருக்கு நான் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. பட் அவரோட வீடியோஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, இது ஒரு சப்போர்ட் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு இது தெரியலன்னா போய் பார்த்தா அவங்களுக்கும் வந்து பிடிக்கும், க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கும் வந்து லைக் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரே ஒரு சின்ன ஆசை தான். ஸோ பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம டாபிக் உள்ள போகலாம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோ காட்டுறேன். இதுதாங்க, கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆர்வ சிஸ்டமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இதை பார்த்த உடனே ஏ ஆர்வதாண்டா, இது பல வருஷமாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, இது ஏன்டா காட்டுறேன் அப்படின்னு வந்து கேட்க போகிறீங்க. இது கண்டிப்பாக வந்து ஆர்வ சிஸ்டம் இல்லை, ஜஸ்ட் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் தான். பட் இதில் என்ன புதுசாக நம்ம பண்ணலாம் அப்படின்றது, அது மட்டும் இல்லாமல் அக்வேரியம்க்கு இது எப்படி வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணால் நமக்கு என்ன சேவ் ஆகும் அப்படின்றது எல்லாமே நான் உங்ககிட்ட இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வீட்டுக்கு வாங்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்டல் யூஸ். அது வந்து ஒரு ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி சொல்லுது, ஸ்டோரேஜ் பாக்ஸோட நல்லா காம்பேக்டாக வந்து வரும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியல் இல்லை கமர்ஷியல்ஸ் அப்படின்ட்டு. இதெல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் எல்லா பார்ட்ஸுமே வந்து தனித்தனியாக வந்து விற்பாங்க. இது அமேசான்லலாம் கூட இருக்குது, அப்படி இல்லைன்னா உங்களோட லோக்கல் ஆர்வோ யூனிட் யாராச்சும் அதனால சேல் பண்ணுறாங்கன்னா அங்கே கூட நீங்கள் போய் வாங்கிக்கலாம். பொதுவாக நீங்கள் ஒரு ஆர்வோ யூனிட் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் ஆர்வோ யூஸ் பண்ணலை, அதுவே வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக நான் வந்து சொல்வேன். ஏன்னா ஆர்வோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். பட் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, நிறைய வாட்டர் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜாக இருக்கும். இதெல்லாம் அந்த ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா நம்ம ஆர்வோ வந்து யூஸ் பண்ணலை. ஆர்வோ யூஸ் பண்ணால் நம்ம டைரெக்டாகவே கொடுக்கலாமே, இது எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கூட கேட்கலாம். சொல்கிறேன், ஒரு ஆர்வோ சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரீ ஃபில்டர்னு ஒன்று தருவாங்க, அதுக்கப்புறம் வந்து கார்பன் ஃபில்டர் அப்படின்னு வந்து தருவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வோ யூனிட் வந்து போடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீ ஃபில்டரில் என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரில் இருக்கிற நிறைய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் வந்து நடக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற பார்ட்டிகல்ஸ் ஏதாச்சும் இருக்குது எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணணும்னா, இந்த மாதிரி இந்த டஸ்ட் இல்லை வேறு ஏதாச்சும் இருந்தால் எல்லாமே வந்து அந்த ப்ரீ ஃபில்டரில் வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து கார்பன் ஃபில்டருக்கு போகும். கார்பன் ஃபில்டரில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குளோரின், குளோரமைன் இந்த மாதிரி இருக்கிற ஒரு சில கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து அது ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆர்வோ யூனிட்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வோ மெம்பரேன்குள்ளே போகும். அந்த ஆர்வோ மெம்பரேன்குள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் இருக்கிற முக்கால்வாசி எல்லா மினரல்ஸ் எல்லாமே வந்து அது வந்து ஃபில்டர் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு வாட்டர் வந்து மினரல்ஸே இல்லாமல் ரொம்ப பியூராக வந்து வெளியில் வந்துடும், அதில் எந்த ஒரு மினரல்ஸுமே இருக்காது. ஸோ பியூர் வாட்டராக உங்களுக்கு கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க்லாம் செட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு தேவையான மினரல்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் வந்து ரொம்பவே வந்து சாஃப்ட் ஆகிடும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன நான் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ ஃபில்டர். ப்ரீ ஃபில்டர்ன்றது வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க, மெம்பரேன் ஹவுசிங் அப்படின்ற மாதிரி. என்னென்னா இந்த ப்ரீ ஃபில்டர் வந்து நம்ம இதுக்குள்ளே தான் வந்து வைக்கணும். இதில் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வாட்டரில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கிற எல்லாமே வந்து மைனூட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து இதில் வந்து ஃபில்டர் ஆகிடும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கார்பன் ஃபில்டர். கார்பன் ஃபில்டர் வந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். இது ஆக்சுவலாக என்னென்னா வந்து ஆக்டிவேட்டட் கார்பன் தான். உங்களோட நார்மல் ஃபிஷ் டேங்க் ஃபில்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் ஆக்டிவேட்டட் கார்பன் தான் இது. ஸோ இதுவும் வந்து வச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபில்டர், அதுக்கப்புறம் ஆக்டிவேட்டட் கார்பன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு முக்கியமான ஐட்டம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்ரேஜ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, கேட்ரேஜ் ஃபில்டர்னு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஆக்டிவேட்டட் கார்பன் தான் இருக்குது. பட் இப்போ நம்ம இதில் வந்து ஆக்டிவேட்டட் கார்பன் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை எடுத்துட்டு இதில் வேறு ஒரு ஐட்டத்தை நம்ம ஆட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கேட்ரேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் கார்பன் தான் இருக்கும். ஸோ எப்பயுமே இந்த கேட்ரேஜ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க, இதேமாதிரி கீழே ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இது இவ்வளோ பெருசு இருக்குது. பட் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட்டட் கார்பன் வந்து போட்டிருக்காங்க. இவ்வளோதான் இருக்குது, ஆக்டிவேட்டட் கார்பன் மட்டும்தான் இருக்குது. ஸோ நாம் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஆக்டிவேட்டட் கார்பன் வந்து ஒரு ஃபில்டராகவே வந்து யூஸ் பண்ணுறோம். பட் இதுக்கும் அதுக்கு என்னென்னா அதை வந்து நீங்கள் வந்து ரிமூவ்லாம் பண்ண முடியாது. அது வந்து ஒரு இன்பில்டாகவே வந்து ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர். பட் இது வந்து கேட்ரேஜ், அதாவது உங்களுக்கு வேணுன்றது என்ன வேணால் இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட வாட்டர் வந்து பிஹெச் ரைஸ் பண்ணணும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கெமிக்கல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா கூட இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால தான் இது பேர் வந்து கேட்ரேஜ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கார்பன் ஓரமாக வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட் அயான் ரெசின்ஸ் அப்படின்றது தான். ஸோ இந்த கேட் அயான் ரெசின் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் இருக்கிற ஹார்ட்னஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிடும். மினரல்ஸ் அதெல்லாம் எதுவுமே பண்ணாது, வாட்டரில் இருக்கிற ஹார்ட்னஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டரை வந்து சாஃப்ட் ஆக்கிடும். ஒரு பிளான்ட் டேங்க்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் வாட்டர். ஸோ அந்த வேலையை இது வந்து பண்ணுது. வேறு எந்த ஒரு ஆர்ஓ சிஸ்டம் நீங்கள் எடுத்தாலும் இது வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா வீட்டில் வந்து நிறைய பேருக்கு ஹாட் வாட்டர் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பெரிய கேட்ரேஜ் இருக்கும், அதில் வந்து இந்த கேட் அயன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஒரு சில ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கு, எல்லாமே வந்து சொல்கிறேன். பட் இப்போ இந்த கேட்ரேஜில் வந்து நம்ம இந்த கேட் அயன் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு, இது எப்படி சொல்கிறது, பார்க்கும்போதே ஒரு மாதிரியாக காஸ்மெட்டிக் ஸ்டாண்டு மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் நம்ம இதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து நான் க்ளோஸ் பண்ணிடலாம். கீழெல்லாம் வேறு கொட்டிக்கிச்சு, இதுவரை இப்போ க்ளீன் பண்ணணும். அவ்வளோதாங்க இது. ஸோ இதுக்கான ஒரு ஹவுசிங், ஸோ இதையும் உள்ளே வச்சுட்றோம். அடுத்து இது போகிறதுக்குள்ளே இதை லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இதில் மூணுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் மாதிரி ப்ரீ ஃபில்டர், ஆக்டிவேட்டட் கார்பன், அதுக்கப்புறம் வந்து கேட் அயான், இது மூணு தான். நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை செட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஆர்ஓ கிட்டோடைய இந்த ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் இதெல்லாமே நீங்கள் தனித்தனியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். பட் இது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஆர்ஓ கிட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அதோடய டியூப் வந்து ரொம்ப
தின்னாக இருக்கும். ஆர்ஓக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த டியூப் நான் யூஸ் பண்ண போகிறதான்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஓவோட கொஞ்சம் சைஸ் வந்து பெருசு. ஸோ என்ன ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, வாட்டரோட ஃப்ளோ வந்து நல்லா ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செட் பண்ணிடலாம். என்னோடய சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, டேப் வாட்டர்லேருந்து இந்த சைடு தான் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ ஃப்ரீ ஃபில்டர், ஆக்டிவேட்டட் கார்பன், அதுக்கப்புறம் கேட்டயன். எதுக்காக இப்படி பண்ணுறோம்னா, கேட்டயன் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 250 grams வந்து 2000 liters வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ரீஜெனரேட் பண்ணணும், அப்படி இல்லைனா ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் பண்ணிடணும் அப்படின்ட்டு. அதாவது இதை நீங்கள் வந்து ஒரு சின்ன மெத்தட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி இதை ரீஜெனரேட் பண்ணலாம், அப்படி இல்லைனா இதை கொட்டிட்டு புதுசாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு இது எல்லாமே ப்யூரிஃபை பண்ணி வாட்டர் வந்து எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி இந்த கேட்டயன்குள்ளே போகுதோ, சாஃப்ட் வாட்டர் வந்து இன்னும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கைஸ், ரொம்ப சிம்பிள். இது மேலே வந்து நீங்கள் இந்த ஆர்ஓ யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மோட்டர் ஒன்று வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஆர்ஓ கிட் வரும், அதையெல்லாம் எதுவுமே இல்லை, இவ்வளோ தான் செட்டப். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லேருந்து இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் மாதிரி ஒன்று இருக்குது, அது நீங்கள் வந்து எந்த ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பில் வேணால் கிடைக்கும், அது வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இதோட அவுட் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதில் என்னென்ன ப்ளஸ் அப்படின்றத இப்போ நீங்கள் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஆர்ஓ வாட்டரில் வாட்டர் வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு 50 liters வாட்டர் பிடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 60 liters வாட்டர் வேஸ்டேஜ் வந்து இருக்கும், இதில் அது கிடையாது. ரெண்டாவது, ஆர்ஓ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன டேங்குக்கு வந்து டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து நீங்கள் ஒரு மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு ஆர்ஓலேருந்து டைரெக்டாக வந்து ஃபில் பண்ணலாம். பட் ஒரு பெரிய சைஸ் டேங்க், இந்த 3 feet டேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 100 liters பிடிக்கும். நான் ஒரு வாட்டி வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது, ஸோ 100 liters வாட்டர் வந்து எனக்கு ஃபில் ஆகிறதுக்கு வந்து 4 hours ஆச்சு ஆகிடும். எவ்ரி டைம் நான் வந்து 4 hours வந்து நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது வாட்டர் எப்போ ஃபில் ஆகுதுன்ட்டு. இதில் என்ன பெஸ்ட்னா, நீங்கள் டேப் திறந்து விட்டீங்கன்னா தண்ணி வரும், ஹாட் வாட்டர் வந்து சாஃப்டாக மாற்றிடும், டேரெக்டாக நீங்கள் வந்து டேங்க்கில் அப்படியே யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன வாட்டர் வந்து உங்களுக்கு வருதோ, 100 liters வாட்டர் இதில் வருதுன்னா 100 liters வாட்டருமே உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும், வேஸ்டேஜே இல்லை அப்படின்றதான். செகண்ட், நான் சொன்ன மாதிரி வந்து இதில் மோட்டர் யூஸ் பண்ணல, நீங்கள் வந்து அந்த சாலினாய்டு வால்வில் எதுவுமே வைக்க வேண்டியதில்லை, வாட்டர் வந்து நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு ரெடி டு யூஸ். வாட்டர் டேப்பை ஓப்பன் பண்ணுறோம், வாட்டர் சேஞ்ச் பண்ணுறோம், வாட்டர் வந்து ஃபில் பண்ணுறோம், சிம்பிள், அவ்வளோதான். மூணாவது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் எஃபெக்டிவ். ஒரு ஆர்ஓ யூனிட் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு வந்து மினிமம் ஒரு 7000 ஆச்சு வைக்கணும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாதிக்கு பாதி விலை தான் வந்து வருது, யூசேஜும் வந்து ஈஸியாக இருக்குது. இது யார் வேணாலும் வந்து அஃபோர்டபுளாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் சேவிங், பவர் சேவிங், வாட்டர் சேவிங் எல்லாமே சேவிங், மணி சேவிங் எல்லாமே சேவிங் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கோங்க. இது வந்து யாருக்கு செட் ஆகாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் வந்து மோர் தென் 1000 இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இது வந்து யூஸ் ஆகாது. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீ ஃபில்டருக்கு பதில் ஆக்டிவேட்டட் கார்பன் வந்து ஒன்று ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு, ரெண்டு வந்து வாட்டர் ஹார்னஸ்க்காக கேட்டயன் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற யாருமே வந்து இப்போதைக்கு இதை வாங்காதீங்க, நான் ஒரு 2 months வந்து ட்ரையல் பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிட்டு இதை வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கெயினோ லாஸோ அது என்னோட இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை ட்ரையல் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஈவன் எனக்குமே இது வந்து ஒரு நல்ல விஷயமா படுது, ஏன் இது இத்தனை நாள் நான் விட்டேன்னு தெரியல. இது ஆல்ரெடி ஒரு ப்ராண்டில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான், ட்ரை பண்ணி பார்ப்போமே என்ன. இப்போது யார் நல்ல விஷயம் யார் சொன்னால் என்ன, ட்ரை பண்ணி பார்ப்போம், அவ்வளோதான். ஸோ கைஸ், இந்த ப்ராடக்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து நல்லா இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன், ஐ மீன் இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்ட்டு நான் வந்து நம்புகிறேன். ஆமாம் அப்படின்னு நீங்களும் நினச்சின்னா ஒரு லைக் ஒன்று கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் இல்லை. வேறு ஏதாச்சும் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அதில் நிறைய கிவ்அவேஸ்லாம் நான் வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் லக்கி வின்னராக தான் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். அவ்வளோதாங்க கைஸ், வேறு எதுவுமே இல்லை. அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் வேறு என்ன அப்டேட் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் CO2 பிளான்ட் டேங்க் வந்து நான் செட் பண்ணிகிட்ருக்கேன்,
அதுவும் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நம்ம சேனலில் வந்து வரப்போகுது. ஸ்டே டியூன், பை.